வணக்கம். இன்னைக்கு 1948 ரிலீஸ் ஆன மோகினிங்கிற படத்தை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். இந்த படத்தை டைரக்ட் பண்ணது லங்கா சத்யம், ப்ரொடியூஸ்ட் பை சோமசுந்தரம், ஸ்க்ரீன் பிளே பை ஏஎஸ்ஏ சாமி, மியூசிக் எஸ்எம் சுப்பையா நாயுடு அண்ட் சியா சுப்புராமன். சத்யபாலாங்கிற ஒரு அரசன் இருந்தார். அவருக்கு விசித்திரமான பொருட்கள்னா ரொம்ப பிடிக்கும். அந்த அரசனாக நடிச்சிருக்கிறவள் தான் புலிமூட்டை ராமசாமி. அவருக்கு ஒரு மகன் மற்றும் மகள். மகனா டிஎஸ் பாலையா மோகன்குமார்ங்கிற கேரக்டரில் இளவரசனாக நடிச்சிருக்காரு. மகளா விஎன் ஜானகி மோகினிங்கிற கேரக்டரில் இளவரசியாக நடிச்சிருக்காங்க. அந்த ராஜாவுக்கு படை தளபதியாக எம்ஜிஆர் விஜயகுமார்ங்கிற கேரக்டரில் நடிச்சிருக்காங்க. மோகினியுடைய பணிப்பெண்ணா பனி தோழியா எம்எஸ்எஸ் பாக்யம் காளியம்மாங்கிற கேரக்டரில் நடிச்சிருக்காங்க. மேலும் எம்என் நம்பியார் ஜம்புங்கிற கேரக்டரில் நடிச்சிருக்காங்க. ஆர் பாலசுப்ரமணியம் காளிநாதன்கிற கேரக்டரில் நடிச்சிருக்காங்க. இவங்க எல்லாரும் ஒரே நாட்டில் வசிச்சுக்கிட்டு வராங்க. மேலும் மாதுரி தேவி குமாரிங்கிற கேரக்டரில் ஒரு நாட்டின் இளவரசியாக நடிச்சிருக்காங்க. எஸ்ஆர் நடராஜன் ஜெயசிங் அரசனா நடிச்சிருக்காங்க. விஜயகுமாரும் மோகினியும் ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் உயிரை காதலிச்சுக்கிட்டு வராங்க. இவங்களுடைய சந்திப்பு ரொம்ப ரகசியமாக தான் இருக்கு. ஆனால் இந்த மாதிரியே சந்திக்கிறத நீடிக்க விரும்பல மோகினிக்கு. எப்படியாவது ஊராரையே கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா வாழணும். ஆனால் என் அப்பாவுக்கு இதை பற்றின கவலை துளி கூட இல்லை. விசித்திரமான பொருட்கள் மேலே தான் அவருக்கு ஆர்வம் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி வருத்தப்படுறாங்க மோகினி. விஜயகுமார், நீ இதை பற்றிலாம் கவலைப்படாத. உன்னுடைய அண்ணன் மோகன்கிட்ட நான் எல்லாத்தையுமே சொல்லிட்டேன். அவர் நம்மளுடைய கல்யாணத்துக்கு சம்மதம் தெரிவித்தது மட்டும் இல்லை, ஊர்லேருந்து வந்ததும் நம்மளுடைய கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணுறேன்னு சொல்லியிருக்காருன்னு சமாதானப்படுத்துகிறாரு. இன்னொரு பக்கம் மோகன்குமார் தன்னுடைய தங்கைக்காகவும் விஜயகுமாருக்காகவும் பரிசு பொருட்கள் வாங்கிக்கிட்டு இருக்காரு. இன்னொரு இடத்துல காளிநாதனும் ஜம்புவும் தீவிரமாக ஒரு பொருளை தயார் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதாவது மர குதிரையை. கொஞ்சம் பிரம்மாண்டமாக இருக்கிற அந்த மர குதிரை சாதாரண குதிரை அல்லங்க. ஏன்னா அது நடக்க மட்டும் இல்லை, பறக்கவும் செய்யும். அந்த மாதிரி ஒரு குதிரையை தயாரிச்சிருக்காரு காளிநாதன். அதுக்கு உதவி செஞ்சவள் தான் ஜம்பு. ஜம்புவுக்கு ஒரு சந்தேகம். இப்படி பறக்கிற குதிரை எங்கேயாவது பறந்து போயிடுச்சுன்னா நாம் என்ன பண்ணுறது, எங்கே போய் தேடுவோம் அப்படின்னு கவலைப்படுறாரு ஜம்பு. நீ இதை பற்றி கவலைப்படாத, என்கிட்ட பாரு ரிமோட் கண்ட்ரோல் இருக்கோ. இதை வந்து இந்த லிவரை இப்படி புல் பண்ணோம்னாவே எங்கே இருந்தாலும் அந்த குதிரை நம்ம இடத்துக்கு வந்துடும் அப்படின்னு சொல்கிறாரு காளிநாதன். மோகினிக்கிட்ட வேலை பார்க்குற பணிப்பெண்ணான காளியம்மா ஜம்பு ரெண்டு பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் காதலிச்சுக்கிட்டு வராங்க. ராஜாவோட பர்த்டேங்கிறதுனால ராஜாவுக்கு பரிசு கொடுக்க பல்வேறு நாட்டிலேருந்து பல பேர் வராங்க. பல விதமான விசித்திர பொருட்களும் அவர்கிட்ட வந்து காட்டுறாங்க. ராஜா ரொம்ப சந்தோஷப்படுறாரு. அதே மாதிரி வந்த ஒருத்தல் தான் காளிநாதனும். அவர் வந்து தன்னுடைய பொருளை காட்டுறதுக்கு முன்னாடியே ராஜா கிட்ட, நீங்கள் என்னுடைய விருப்பத்தை நிறைவேற்றணும், அதாவது நான் காட்டக்கூடிய விசித்திரமான பொருளுக்காக நான் என்ன கேட்குறனோ அந்த பொருளை நீங்கள் தரேன்னு நீங்கள் ஒத்துக்கணும், எனக்கு வாக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறாரு. சரிப்பா, மொதல் பொருளை காட்டு அப்படிங்கும்போது ஒரு மர குதிரையை இழுத்துக்கிட்டு வராரு ஜம்பு. இதை பார்த்து எல்லாருமே சிரிக்கிறாங்க. நீங்கள் சிரிக்கிற மாதிரி இதில் எதுவுமே இல்லை, ஆனால் இது விசித்திரமான குதிரை தான், ஏன்னா இது பறக்கும் அப்படிங்கிறாரு காளிநாதன். பறக்குமா, இங்கே பறக்கவை அப்படின்னு ராஜா ரொம்ப கியூரியஸோட கேட்குறாரு. அதுக்கு முன்னாடி எனக்கு தர வேண்டிய பொருள் என்னங்கிறத தான் ஃபஸ்ட்டு முடிவு பண்ணிடலாம் அப்படிங்கிறாரு. அதை பற்றியே வளவலன்னு ரொம்ப நேரம் பேசுகிறாங்க. அதனால் ராஜாவும் சரிப்பா, முதல் சொல்லு என்ன தான் வேணும், நான் அதை நிறைவேற்றுறேன் அப்படிங்கிறாரு. எனக்கு உங்கள் பொண்ணு மோகினி தான் வேணும் அப்படிங்கிறாரு. இதை கேட்ட அதிர்ச்சியில் மோகினி மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க. அதனால் சரி சரி, இன்னைக்கு இந்த சபை போதும், நாளைக்கு வந்து மறுபடியும் சபை கூடட்டும், அப்போ எல்லாத்தையும் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மர குதிரையை பத்திரமா பார்த்துக்க சொல்லி விஜயகுமார்கிட்ட பொறுப்பை ஒப்படைச்சிடுறாங்க. மோகினியை சந்திக்க போகிற அவங்க அப்பா, எப்படியாவது நீ இந்த பையனை வந்து, அதாவது வயசானவரை கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி வற்புறுத்துறாரு. எவ்வளோ வந்து திறமைசாலி,
திறமசாலியான ஒருத்தரை நீ கல்யாணம் பண்ணிக்க போறேன்னா நீ தானே பெருமைப்படணும், அவருக்கு நான் மாமனார் ஆக போறேன்னா நானும் தானே பெருமைப்படணும் அப்படின்னு அவரை கன்வின்ஸ் பண்ணுறதுக்காக ரொம்ப முயற்சி பண்ணுறாரு ராஜா. மோகினி அழுதுகிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து வராரு மோகன்குமார். மோகன்குமார்கிட்டையும் இந்த மாதிரி உன் தங்கச்சியை வந்து கல்யாணத்துக்கு சம்மதம் தெரிவிக்க சொல்லு, ஏன்னா நான் ஒரு மாப்பிள்ளை பார்த்து வச்சுருக்கேன்னு சொல்லிட்டு போயிடுறாரு. தன்னுடைய தங்கைக்கு கொண்டு வந்த பரிசு பொருட்களை கொடுத்துட்டு நீ கவலைப்படாத, எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறாரு. இன்னொரு பக்கம் மர குதிரையை காவல் கத்துக்கிட்டு வர விஜயகுமாருக்கு மன போராட்டம் அதிகமாயிடுச்சு. ஏன்னா தன்னுடைய காதல் ஜெயிக்குமா ஜெயிக்காதாங்கிற மன போராட்டத்தோட இருந்துட்டு இருக்காரு. எப்படியாவது அந்த மர குதிரையை உடச்சிடலாமான்ட்டு வாள் எடுத்து வீசலாங்க போது ராஜா வராரு. ராஜா வந்து எனக்கு என்னவோ தெரியல, தூக்கமே வரமாட்டேங்குது, இந்த குதிரையை பார்த்தே ஆகணும், எனக்கு அவ்வளோ ஆர்வமாக இருக்கு, நாளைக்கு இந்த குதிரை எப்படி பறக்க போகுதுன்னு என்னால் கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியலன்னு ரொம்ப கியூரியஸோடு பேசிக்கிட்டு இருக்காரு. அப்புறம் இந்த குதிரையை பத்திரமா பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு போயிடுறாரு. மறுபடியும் மன போராட்டத்தில் இருக்கிற விஜயகுமார் மறுபடியும் அந்த குதிரையை வெட்டி சாய்க்கலாங்க போது மோகன்குமார் வந்து தடுக்கிறாரு. நீ ஏன் இதெல்லாம் பண்ணல, இதெல்லாம் பண்ணாத, நான் ஒரு பிளான் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது நாளைக்கு சபை கூடட்டும், காளிநாதன் சொல்லும்போது நானே இதை வந்து டெஸ்ட் ட்ரைவ் பண்ணுறேன்னு சொல்கிறேன். அப்போது நான் வந்து இந்த குதிரையை எடுத்துகிட்டு பறந்து போகும்போது ஏதாவது ஒரு மலையில் முட்டி மோதி அதை நொறுக்கிடுறேன், நான் மட்டும் திரும்பி வந்துடுறேன், வந்துட்டு காளிநாதன் மேலே பழி போட்டுட்டு அவனை ஜெயிலில் தள்ளிடலாம், உங்கள் ரெண்டு பேத்துக்கும் நான் கல்யாணம் பண்ணி வச்சிட்றேன்னு ஒரு பிளான் சொல்கிறாரு மோகன்குமார். இதை கேட்டு சந்தோஷப்படுறார் விஜயகுமார். அந்த பிளானை எக்ஸிக்யூட் பண்ணலாம் அப்படிங்கிற முடிவுக்கு வராங்க. அடுத்த நாள் சபை கூடுது. காளிநாதன் வந்து இந்த குதிரை பற்றி பேசலான்ட்டு வராங்க, பறக்க வைக்கலாம் அப்படின்ட்டு. நானே இதை டெஸ்ட் ட்ரைவ் பண்ணலன்ட்டு மோகன்குமார் கேட்க, சரி ஓகே வாங்க பண்ணுங்க அப்படின்ட்டு காளிநாதனும் சொல்ல மோகன்குமார் குதிரை மேலே ஏறி உக்காடுறாரு. லிவரை புல் பண்ணுறாங்க, அந்த குதிரை பறக்க ஆரம்பிக்குது. அது பாட்டுக்கு பறந்து போய்கிட்டே இருக்கு. பொழுதும் சாஞ்சிடுச்சு, இன்னும் மோகன்குமார் திரும்பி வரவே இல்லை. ராஜா மந்திரி மற்றவங்க எல்லாருமே ரொம்ப நேரம் காத்து காத்து சலிச்சு போய் எப்போதான் வருவாங்கன்னே தெரியலேன்ட்டு வருத்தப்படுறாங்க. இன்னொரு பக்கம் விஜயகுமார் இவனால தான் வந்து இளவரசனுக்கு ஏதோ ஆபத்து வந்துடுச்சு, பாருங்க இளவரசன் வரவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு காளிநாதனை தூக்கி ஜெயிலில் போட்டுடுறாங்க. மோகினி வருத்தத்தோடு இருக்காங்க. நீ கவலைப்படாத, அண்ணா திரும்பி வந்துடுவார், அவர் ஏதாவது ஒரு மலையில் முட்டி அதை நொறுக்கிட்டு திரும்பி வந்துடுறேன்னு சொல்லியிருக்காரு, நம்ம வெயிட் பண்ணலாம் அப்படின்னு விஜயகுமார் சமாதானப்படுத்துகிறாரு. பறந்து போய்கிட்டே இருந்த மோகன்குமார் ஒரு அந்தப்புறத்தில் போய் இறங்குறாரு. அது ஒரு கன்னி மாடம். அந்த கன்னி மாடத்தில் நிறைய பெண்கள் இருக்காங்க, அவங்களுக்கு நடுவில் ஒரு இளவரசி இருக்காங்க, குமாரின்னு ஒரு இளவரசி. அங்கே எந்த ஆடவருமே வரவே கூடாதுன்னு ராஜா உத்தரவு இருக்க, இவர் வந்ததுனால இவரை எப்படியாவது பிடிச்சி தண்டனை கொடுக்கணுன்ட்டு முயற்சி பண்ணுறாங்க. இருந்தாலும் மோகன்குமார் தப்பிச்சிட்றாரு. தப்பிச்சு மறுபடியும் வந்து குமாரியை சந்திக்கிறாங்க. ரெண்டு பேரும் காதல் வயப்படுறாங்க, ரெண்டு பேரும் காதலிக்கிறாங்க. சில நாட்கள் ஆகவே இதுக்கு மேலே நான் இங்கே இருக்கக்கூடாது, நான் ஊருக்கு திரும்பி போயே ஆகணும், ஏன்னா என்னுடைய அப்பா தங்கை அப்புறம் என்னுடைய நண்பர் எல்லாருமே காத்துக்கிட்டு இருப்பாங்க அப்படின்ட்டு குமாரி கிட்ட சொல்லிட்டு அந்த குதிரையில் பறந்து வராரு. இவர் வர்றதுக்கு ரொம்ப தாமதமாகவே இவரை எப்படியாவது தேடி கண்டுபிடிச்சாகணும்னு ராஜா கவலைப்பட, இதுக்கு நானே போறேன்னு விஜயகுமார் சொல்லிட்டு அவர் ஒரு பக்கம் கிளம்பிடுறாரு. இவர் கிளம்பின கொஞ்ச நேரத்தில் மோகன்குமார் அரசவைக்கு வராரு. அவர் நல்லா இருக்காருன்னு தெரிஞ்சுக்கிட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. எனக்கு எந்த ஆபத்தும் இல்லை, குதிரை வந்து வெடிச்சிடுச்சுன்ட்டு சொல்லிடுறாரு மோகன்குமார். விஜயகுமார் இப்படி போயிட்டார். இருந்தாலும் இந்த விஷயத்த தெரிஞ்சதுனால சரின்னு மோகன்குமார் மறுபடியும் குதிரையை எடுத்துக்கிட்டு குமாரிக்கிட்ட போகிறாரு. குமாரியை அழைச்சிக்கிட்டு எப்படியாவது வந்துடலான்ட்டு போகிறாரு. ஏன்னா அவங்க அப்பாவுக்கு குமாரியை எந்த ஆடவருக்கும் கல்யாணமே பண்ணி கொடுக்கக்கூடாது, அவள் கன்னியாகவே கடைசி வரைக்கும் இருக்கணுங்கிறது தான் விருப்பம். அதனால் அவங்க யாருக்கும் தெரியாமல் அவரை அங்கேருந்து கவர்ந்துக்கிட்டு வராரு மோகன்குமார். வந்து மலைக்கோவிலில் தங்க வைக்கிறாரு. மரகுதிரையும் அங்கேயே தான் மறைச்சி வச்சிருக்காரு. தன்னுடைய தங்கை மோகினி கிட்ட வந்து நான் இந்த நாட்டுக்காக ஒரு பொருளை கொண்டு வந்திருக்கேன் அப்படிங்கிறாங்க. என்ன பொருள் என்ன அப்படின்னு கேட்குறாங்க.
உனக்கு ஒரு அண்ணியை தான் கூட்டிகிட்டு வந்திருக்கேன் அப்படிங்கிறாங்க. இல்லை இங்கே இல்லை, அவளும் ஒரு நாட்டு இளவரசிங்கிறதுனால சகல மரியாதையோடு தானே நம்ம வீட்டுக்கு அழைச்சிட்டு வரணும், அதனால மலைக்கோயிலில் தான் அவள் இருக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த மர குதிரையும் மலைக்கோயிலில் தான் நான் ஒழிச்சு வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை எல்லாத்தையும் கேட்டுக்கிட்ட காளியம்மா அப்படியே போய் ஜம்பு கிட்ட சொல்லிடுறாங்க. மரகுதிரை பத்திரமா தான் இருக்குன்னு தெரிஞ்சதுனால ஜம்புவும் தன்னுடைய குருநாதருக்கு ரொம்ப விசுவாசமாக இருக்கிறதுனால குருநாதர்கிட்ட அப்படியே சொல்லிடுறாங்க. இன்னொரு பக்கம் விஜயகுமார் தன்னுடைய நண்பன் மோகன்குமாரை தேடி அலைஞ்சிக்கிட்டே இருக்காரு. அலைஞ்சிக்கிட்டே இருக்கும்போது ஊர் ஊராக போகிறாரு. அங்கே ஒரு கொள்ளைக்கூட்டம் ஒரு ஃபேமிலிக்கிட்ட கொள்ளையடிக்க முயற்சி பண்ணுறாங்க, அதை தடுக்கிறாரு. அதனால் கொள்ளைக்கூட்டம் இவரை கடத்திட்டு போயிடுறாங்க. அங்கே அவங்களுடைய தலைவன் முன்னாடி நிறுத்துகிறாங்க. இவருடைய சிலைக்காத அந்த தன்னம்பிக்கை, அவருடைய வீரம், சாவுக்கே துணிஞ்ச அந்த தன்மையை பார்த்து அந்த தலைவனே, இந்த கொள்ளை கூட்டத்துக்கு தலைவனாக வரக்கூடிய தகுதி உனக்கு தான் இருக்குன்னு அந்த கொள்ளை கூட்டத்திற்கு நீயே தலைவனாகணும் அப்படிங்கிறாரு. நீ இவங்க எல்லாரும் நீ என்ன சொன்னாலும் செய்வாங்க, எந்த திசைக்கு போக சொன்னாலும் போவாங்க அப்படின்னு சொல்கிறதுனால அவருக்கும் ஒரு ஐடியா வருது. தன்னுடைய நண்பன் மோகனை கண்டுபிடிக்கிறதுக்கு இவங்க எல்லாருமே உதவி செய்வாங்க அப்படின்ட்டு அதனால் அந்த கொள்ளை கூட்டத்துக்கு தலைவனாக ஒத்துக்கிறாரு. மற்றும் இவரே வந்து ஒரு உத்தரவும் போடுறாரு, என்னுடைய நண்பன் மோகன்குமார் மற்றும் பறக்கும் குதிரை எங்கே பார்த்தாலும் எனக்கு அழைச்சிட்டு வந்து கொடுங்க அப்படிங்கிறாரு. மலைக்கோயிலில் இருக்கிற அந்த மர குதிரையும் அந்த பெண்ணை பற்றியும் தெரிஞ்சுக்கிட்ட ஜம்புவும் காளிநாதனும் அங்கே போகிறாங்க, மர குதிரையை கைப்பற்றுறாங்க. அதே மாதிரி குமாரியும் ஏமாற்றி, அதாவது மோகன்குமாருக்கு அடிபட்டுருச்சு நீங்கள் வாங்க அப்படின்னு குமாரியை ஏமாற்றி அதே மரகுதிரையில் உட்கார வச்சு வேறு இடத்துக்கு போகிறாங்க. போகிற இடத்துல ஆஸ்வாசப்படுத்தும்போது காளிநாதன் குமாரிக்கிட்ட தப்பாக நடந்துக்க முயற்சி பண்ணுறாரு. அதில் வந்து ரொம்ப கத்திக்கிட்டு துடிக்கிற குமாரியோட சத்தம் கேட்டு அங்கே வந்த சில காவலாளிகள் அவங்க ரெண்டு பேத்தையும் கைது பண்ணிக்கிட்டு அரசவைக்கு அழைச்சிட்டு போகிறாங்க. அவங்க ஜெய்சிங் ராஜா கிட்ட அழைச்சிட்டு போகிறாங்க. அந்த அவையில் இவங்களுக்கான குற்றம் என்னன்னு விசாரிக்கும்போது இவ என்னுடைய மனைவி, கொஞ்சம் புத்தி சுவாதீனம் இல்லைன்னு காளிநாதன் போய் சொல்லிக்கிட்டே வர்றாரு. தன்னுடைய கற்பை காப்பாற்றிக்கிறதுக்காக இவங்களும் தவிக்கிறாங்க. நான் உயிர் போனாலும் பரவாயில்ல, என்னை இவங்கிட்ட மட்டும் அனுப்பிடாதீங்கன்னு ரொம்ப கெஞ்சி கேட்டுக்கிறாங்க குமாரி. அதனால் காளிநாதனை மறுபடியும் ஜெயிலில் தூக்கி போட்டுடுறாங்க. குமாரியை அந்தபுரத்துக்கு அனுப்பி வச்சிடறாங்க. ராஜாவுக்கு குமாரி மேலே ஒரு ஆசை வந்துருச்சு. தன்னுடைய கற்பை காப்பாற்றிக்கணும்னு சொல்லிட்டு பைத்தியமாகவே நடிக்கலான்ட்டு பைத்தியமாக நடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. மலைக்கோவிலில் குமாரியை அழைச்சிட்டு வர்றதுக்காக மோகன்குமார் தன்னுடைய தங்கை மோகினி மற்றும் தன்னுடைய அப்பா ராஜாவோட நல்ல பரிவாரத்தோடு எல்லாரும் அங்கே போகிறாங்க. ஆனால் போன இடத்துல குமாரி இல்லை, அதே மாதிரி மர குதிரையும் இல்லை. இதனால் ரொம்ப மனசு அடைஞ்சு போய் நான் வந்து அவளை எப்படியாவது தேடி கண்டுபிடிக்கணும்னு புறப்படுறாரு மோகன்குமார். இல்லை நானும் உங்கள் கூடவே வரேன்னு மோகினியும் பின்தொடர்றாங்க. மோகினிக்கு துணையாக காளியம்மாவும் பின்தொடர்றாங்க. ராஜாவுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. சரி ஓகே, நடக்கிறது நடக்கட்டும், போயிட்டு வாங்கன்னு அனுப்பி வச்சிடுறாரு. இவங்க எல்லாரும் தேடி தேடி வந்து ஒரு வழியை ஜெயசிங் ராஜாவோட ஊருக்கு வந்துடுறாங்க. அந்த நாட்டுக்கு வந்ததுனால அந்த நாட்டில் வந்து குமாரி இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு அவங்கள எப்படியாவது காப்பாற்றணும்னு சித்த வைத்தியனா வேஷம் போட்டுக்கிட்டு அந்த அரசவைக்கு போகிறாரு மோகன்குமார். அங்கே குமாரியும் சந்தித்து நீ இந்த மாதிரி ட்ராமா பண்ணுன்னு சொல்லிடுறாரு. அதாவது மரகுதிரை கிடைச்சாதான் நான் வந்து இந்த உடம்புலேருந்து போவேன் அப்படின்னு நீ வந்து நடிக்கணும்னு சொல்லிடுறாங்க. அது மாதிரி ஒரு பக்கம் நடக்குது. இந்த பக்கம் ஊரில் காளியம்மாவும் மோகினியும் ஒரு இடத்துல தங்கியிருக்காங்க. ஆனால் ஜம்பு வயசானவர் கோலத்தில் அவங்களுக்கு அடைக்கலம் தர மாதிரி தந்து மோகினியை ஒரு வியாபாரிக்கிட்ட 1000 ரூபாய் பொற்காசுக்காக வித்துறாரு. காளியம்மா இதை தட்டி கேட்டு அவங்களையும் கட்டி போட்டுட்டு போயிடுறாரு. வித்ததுனால வியாபாரிக்கிட்ட மாட்டிக்கிட்டு அழுதுகிட்டு இருக்காங்க மோகினி. காளியம்மா எப்படியோ தப்பிச்சு தன்னுடைய இளவரசன் மோகன்குமார்கிட்டையும் தகவலை சொல்லிட்டு அந்த இடத்துக்கு போய் பார்க்க முயற்சி பண்ணுறாங்க. ஆனால் அதுக்குள்ளே அங்கே இருக்கிற எல்லா பெண்களோட சேர்த்து மோகினியும்
வேற ஊருக்கு அழைச்சிட்டு போயிட்டாங்க. அதனால அந்த வண்டி எல்லாத்தையுமே பின்தொடர்ந்து போய்கிட்டே இருக்காங்க. பின்தொடர்ந்து போகும்போது கொள்ளக்கூட்டம் எல்லாமே வந்து இவங்க எல்லாத்தையும் வந்து ஸ்டாப் பண்ணும்போது அங்கே இருக்க வியாபாரி எல்லாருமே அவங்க அந்த எல்லா பெண்களையும் விட்டுட்டு ஓடி போயிடுறாங்க. கொள்ளக்கூட்டக்காரங்க எல்லாருமே வந்து அவங்கள எல்லாத்தையும் அழைச்சிட்டு போகலாம் அப்படிங்கிறதுக்குள்ள அந்த நாட்டு படை வீரர்கள் எல்லாரும் படை சூழ வரும்போது அவங்கள பார்த்த காரணத்தினால் கொள்ளக்கூட்டக்காரங்களும் ஓடி போயிடுறாங்க. ராஜாவை பார்த்துட்டு ராஜா இந்த எல்லா பெண்களையும் நீங்கள் அழைச்சிட்டு போய் அந்த புறத்துலேயே வைங்க அப்படின்னு சொல்லிடுறாரு. சரி, எப்படி இருந்தாலும் மோகினியும் அரசவைக்கு தான் போகிறா, நம்ம காப்பாற்றிடலான்னு நினைக்கும் போது கொள்ளக்கூட்டம் மோகன்குமாரை அழைச்சிட்டு போயிடுறாங்க. மாறு வேஷத்தில் இருக்கிறதுனால விஜயகுமாருக்கும் மோகன்குமாரை தெரியவே இல்லை. ஆனால் காளியம்மாவை பார்த்ததும் இவங்க எல்லாரும் வந்து தெரிஞ்சுக்கிறாங்க, எல்லாரும் ஒன்று சேர்ந்துடுறாங்க. எப்படியாவது வந்து மோகினியும் குமாரியும் காப்பாற்றணுங்கிற முடிவுக்கு வராங்க, ஒரு பிளான் போடுறாங்க. அந்த பிளான் படி ஒரு பூஜை நடக்க போகுது, மரகுதிரை வச்சு ஒரு பூஜை நடக்க போகுது, பேய் ஓட்டுற பூஜை. அந்த பூஜை முடிவில் நான் வந்து குமாரியை கூட்டிக்கிட்டு குதிரையில் ஏறி போயிடுறேன், நீ வந்து உன்னுடைய கொள்ளக்கார கூட்டத்தோட அங்கே வந்துடு, அங்கே வந்து நீ மோகினியை கண்டுபிடிச்சு அழைச்சிட்டு போயிடணும் அப்படிங்கிறது தான் பிளான். ஜெய்சிங் ராஜாவோட அரண்மனையில் குமாரிக்கு இருக்கிற பேயை ஓட்டணுங்கிறதுக்காக மோகன்குமார் பிரம்மாண்டமான ஒரு பூஜையை மரகுதிரை வச்சு செஞ்சுக்கிட்டு வர்றாரு. அவர் போட்ட பிளான் மாதிரியே நடந்துக்கிட்டு வருது. அவர் சொன்ன மாதிரியே விஜயகுமாரும் அவருடைய கொள்ள கூட்டத்தோட வந்து அவங்களோட கலந்துக்கிறாரு. மேலும் இன்னொரு பக்கம் ஜம்பு தன்னுடைய குருவான காளிநாதனையும் ரிலீஸ் பண்ணி அதே பூஜைக்கு அழைச்சிட்டு வந்துடுறாரு. இப்படி நடந்துட்டு இருக்கும்போது மோகன்குமார் தூபம் தீபம் எல்லாத்தையும் போட்டு அந்த புகை மூட்டத்தோட நடுவில் குமாரியை அழைச்சிக்கிட்டு மர குதிரையில் ஏறி தப்பிக்கிறாரு. குதிரை பறக்க ஆரம்பிக்குது. அடடா, குதிரை பறக்குதுன்னு ரொம்ப சந்தோஷப்படுறாரு அந்த நாட்டு ராஜா. குதிரை பறக்கிறதோட மட்டும் இல்லாமல் அவங்களும் தப்பிச்சு போகிறாங்க அப்படின்னு காளிநாதன் சொல்ல, தப்பிச்சு போகிறாங்களோ அவங்கள பிடிங்க பிடிங்கன்னு ராஜா கத்த, இருங்க நான் வந்து அதுக்கு வழி வச்சிருக்கேன்ட்டு தன்னுடைய ரிமோட் கண்ட்ரோலை எடுத்து அந்த லிவரை புல் பண்ணுற குதிரை ரிவர்ஸில் திரும்பி வந்து அரண்மனையில் அதே இடத்துல லேண்ட் ஆகிடுது. அதனால் மோகன்குமாரை ஜெயிலில் பிடிச்சி போட்டுடுறாங்க. குமாரியை அந்த புறத்தில் அடைச்சி வைக்கிறாங்க. இன்னும் மூணே நாளில் கல்யாணம்னு கல்யாணத்துக்கான முழு ஏற்பாடும் நடக்க ஆரம்பிச்சிருது. எப்படியோ விஜயகுமார் காளியம்மா ரெண்டு பேரும் தப்பிச்சு அவங்களுடைய குகைக்கு போயிடுறாங்க. இவங்க எல்லாரையும் நம்ம காப்பாற்றி ஆகணுங்கிற ஒரு முடிவுக்கு வராங்க. அது மட்டும் இல்லாமல் காளிநாதன் செஞ்ச உதவியால் ரொம்ப பூரிச்சு போன அந்த ராஜா, உனக்கு என்ன வேணும்னாலும் கேளு, நான் அதை பரிசாக தரேன்னு கேட்குறாரு. இந்த வியாபாரிகள் அழைச்சிட்டு போனாங்க இல்லையா, அந்த பெண்கள் எல்லாத்தையும் அழைச்சிட்டு வந்து இங்கே தானே வச்சுருக்கீங்க, அந்த பெண்களை காட்டுங்க, நான் அவங்களிலேருந்து யாரையாவது சூஸ் பண்ணிக்கிறேன்னு காளிநாதன் சொல்ல, அவங்க எல்லாரையுமே வரிசைப்படுத்தி நிற்க வைக்கிறாங்க. தன்னுடைய ஆசை நாயகி மோகினியை பார்த்ததும் ரொம்ப சந்தோஷப்படுறாரு. எனக்கு மோகினி தான் வேணும் அப்படின்னு சொல்கிறாரு. மோகினியை ஒரு தனி அறையில் அடைச்சி வைக்கணும்னு உத்தரவும் போடுறாங்க. இந்த பக்கம் விஜயகுமார் காளியம்மா மற்றும் தன்னுடைய கூட்டத்தோட பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போ திருமண ஏற்பாடெல்லாம் நடந்துட்டு இருக்கு, திருமண கோஷ்டியோட நீங்கள் போய் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வேலையில் கலந்துக்கோங்க, சரியான நேரம் பார்த்து இவங்க எல்லாரையும் நம்ம காப்பாற்றணும்னு விஜயகுமார் ஒரு பிளான் போடுறாரு. அதனால் குமாரிக்கு அலங்கரிக்கக்கூடிய ஒரு பெண்ணை, அலங்காரம் செய்யக்கூடிய ஒரு பெண்ணை காளியம்மா அரசவைக்கு வராங்க. காளிநாதன் காளியம்மாவை அடையாளம் கண்டுக்கிட்டார். அதனால் காளியம்மா கண்டிப்பாக வந்து நமக்கு துரோகம்தான் செய்ய போகிறாங்கன்னு புரிஞ்சுக்கிட்ட காளிநாதன் அவங்கள ஒரு ரூமில் போட்டு அடைச்சி வைக்கிறாரு. இதை மறைமுகமாக பார்த்துக்கிறாரு ஜம்பு. தன்னுடைய காதலையே குருநாதர் ஏன் அடைச்சி வைக்கிறாருன்னு கொஞ்சம் யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. அதுக்கப்புறம்தான் புரியுது, இவரை நமக்காக எதுவும் செய்ய போகிறதில்லை, நமக்கு துரோகம்தான் செய்ய போகிறாரு, இவருக்கு இவருடைய சுயநலம் தான் முக்கியம்னு ஜம்பு புரிஞ்சுக்கிறாரு. அதனால் காளியம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிற முடிவுக்கு வராரு. இன்னொரு பக்கம் காளிநாதன் மோகினி அழைச்சிக்கிட்டு மரகுதிரையில் ஏறி அந்த நாட்டுக்கு திரும்ப போகிறாரு. ஜம்புவும் காளியம்மாவும் குமாரியை ரிலீஸ் பண்ணாங்களா, மோகன்குமாரை ரிலீஸ் பண்ணாங்களா,
விஜயகுமார் மோகினிக்கும் கல்யாணம் நடந்துச்சா இல்லையா, எப்படி அவங்களுடைய கல்யாணம் தடுக்கப்பட்டது, இதுதாங்க இந்த படத்தோட கதையே. ரொம்ப சுவாரஸ்யமான கதை, அட்லீஸ்ட் ஒரு முறையாவது பார்க்க வேண்டிய கதை. இந்த படத்தில் இருக்கிற அந்த ஃப்ளையிங் ஹார்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து அரேபியன் நைட்ஸை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி சாமிங்கிறவர் இந்த படத்தில் அதை இன்கார்பரேட் பண்ணியிருக்காங்க. இந்த குதிரையை வந்து தயாரிக்கிறதுக்கு மட்டுமே அவங்களுக்கான செலவு 40,000 ரூபாய், அதுவும் அந்த காலத்தில். அப்போதான் யோசிச்சு பாருங்கள் எவ்வளோ பெரிய அமௌண்ட் அது அப்படின்ட்டு. இந்த படம் ரொம்ப அருமையான படங்க, கண்டிப்பாக எல்லாருமே பார்க்கலாம். நமக்கு அந்த காமெடி சீக்வன்ஸ் எல்லாமே ரொம்ப சூப்பராகவே இருக்குது, அதுவும் அந்த டைலாகும் ரொம்ப ஆப்டாக இருக்குது. இந்த காலத்தோட அதாவது எந்த காலத்துக்குமே ஒத்து போகிற மாதிரி தான் அந்த டைலாக் எல்லாமே இருக்குது. பார்த்து ரசிக்க வேண்டிய படம். தேங்க்யூ.